வணக்கம், வாழ்க வளமுடன். இவ்வளவு அழகான பிரம்மாண்டமான இந்த இடம், இந்த புகைப்படங்கள்லாம் எங்கே எடுத்திருப்பாங்க அப்படின்னு தானே உங்களுக்கு ஒரு கேள்வி வருதுங்க. வாங்க நம்ம எங்கே எடுத்தோன்னு சொல்கிறோம். திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து, அதாவது கல்லணையிலேருந்து 15 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற இந்த பூண்டி மாதா பசிலிக்கா, அந்த இடத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான். வாங்க இந்த இடத்த பற்றி நம்ம பார்க்கலாம். எஸ்ஜே ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. அழகான ஒரு மிகப்பெரிய ஒரு கார் பார்க்கிங் இது. இங்கே நம்ம வரவங்க தங்கிறதுக்காக இலவச தங்கும் விடுதிகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்குங்க. அடுத்தபடியாக நம்ம இந்த கோயிலுக்கு உள்ளர நுழையும் பொழுது அங்கே நடப்பதற்கு மணலில் அழகாக கொட்டி வச்சுருக்காங்க. சுற்றிலும் மரங்கள் நிறைய நட்டு வச்சுருக்காங்க. அது நிழல் தரும். அந்த நிழலில் நடக்கையில் நம்ம மனசுக்கு இதமாகவும் ரொம்ப குளுமையாகவும் இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இங்கே உள்ள நுழையிலேயே நம்ம ஒரு வரவேற்கிறதுக்கு மாதா ஒரு சிலை இருக்குது. அதை பார்க்கலையே நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கிது. கண்டிப்பாக அதை நீங்கள் போனால் அனுபவிக்க முடியும். இங்கே கேட்குற பறவைகள் சத்தத்திலேயே இங்கே எவ்வளோ மரங்கள் இருக்குது அப்படின்னு உங்களால் உணர்ந்துருக்க முடியுங்க. இப்போ இந்த பேராலயத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ போதகரான அருட்தந்தை வீரமா முனிவரின் முயற்சியினால் கட்டப்பட்ட சர்ச்சிங்க இது. இம்மாக்குலேட் மேரி தேவாலயம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. 1955 இக்கோவிலின் பங்கு தந்தையாக பணியாற்றிய தந்தை லூர்து சேவியர் கோவிலை புதுப்பிக்க எண்ணி ஒரு பொறியாளர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காருங்க. அப்போ அந்த ஆலயத்தின் உள்கட்டமைப்புகளை பாதிக்காமல் கூரையை மட்டும் சீரமைக்க எண்ணினார். அதற்காக ஆகும் செலவினை பணத்தை தன்னால் ஏற்பாடு செய்ய முடியாதென எண்ணியவர் நம்ம பூண்டி மாதாவிடம் தன் வேண்டுதலை முன்வைத்து பிரார்த்தனை செஞ்சுருக்காருங்க. அன்னைக்கு இரவு பெய்த மழையில் கோவிலோட கூரை மட்டும் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஆலயத்துக்குள்ளே எந்த பொருளும் சேதார அடையலை, எந்த ஒரு எதுவுமே நடக்கலை. அவருக்கு மிகப்பெரிய பொருள் செலவு மிச்சமாக இருக்கு. அன்னையிலிருந்து பூண்டி மாதா கோவில் என்றே அழைக்கப்பட்டு வந்திருக்குங்க. இப்பொழுது இருக்கிற கோவிலின் வடிவம் அருட்தந்தை லூர்து சேவியரால் திருத்தி அமைக்கப்பட்டது தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் புதுமையாக கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இடங்கள் தாங்க. இந்த குகை கோயில்கள் மாதிரி தெரிகிறது எல்லாமே. இந்த ஹோலி லேண்ட் அப்படிங்கிறது குகை போல உருவாக்கப்பட்டு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. உள்ளர நுழைஞ்சிங்கன்னா நம்ம சுற்றி வர வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்தது, வளர்ந்தது, அவர் சிலுவையில் அறையப்பட்டது, இப்படி எல்லாத்தையும் சின்ன சின்ன சிற்பங்களாகவும் சிலைகளாகவும் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. லைட்டெல்லாம் நிறைய போட்டு, கலர் லைட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இயேசு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து சிலுவையில் அறையப்பட்டது வரைக்கும் அந்த கதைகளை மேலே ஒளிபெருக்கிற சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அதை கேட்டுக்கிட்டே சுற்றி வரலாம் வெளியில். அது புரியாதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் ரொம்ப இனிமையாக எளிமையாக புரிகிற மாதிரி அழகாக உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ. அதே போலங்க, தனிமையில் பிரார்த்தனை செய்ய விரும்புவோருக்கென பூண்டி மாதா பேராலயத்தின் அமைதியான ஆராதனை கூடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இது பூண்டி மாதா பேராலயத்தின் நுழைவாயிலின் இருபுறமும் இருந்து மாடிக்கு சென்று பிரார்த்திக்கும் எண்ணம் அமைக்கப்பட்டுள்ளதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மேலேருந்து பார்க்கல அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுடைய பார்வைக்கு. நீங்கள் நேரில் போய் பார்க்கல இன்னும் அதை அழகாக நீங்கள் ரசிக்க முடியுங்க. இந்த அழகான குகைக்குள்ளரை நம்ம சென்று பார்த்துட்டு வரையில அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கே நம்மளைய கூட்டிகிட்டு போகிற வச்சுருக்காங்க. அதே போல் மேலே எழும்பி வரையில் நமது இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி ஒரு அழகான சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. இதை பார்க்கல நம்ம கண்கள் மனசு எல்லாமே அமைதியாகவும், அவர் பிரார்த்தனை அவருக்காக நம்ம பண்ணுவோம், எல்லாருக்காகவும் அமைதிக்காகவும் வேண்டிக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு உணர முடியுது. வெளியில் குகை குகைக்கு வெளியில் வரையில் அது ஒரு இயேசு கிறிஸ்துவோட சிலை இருக்கு. அதையும் பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா, வெளியில் வந்து வெளியில் பார்க்கலையே ரொம்ப கம்பீரமாக ரொம்ப அழகாக அந்த மூன்று
கோபுரம் இப்போ பேராலயத்தின் உள்ள பார்க்குறீங்க. அதே போல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட ஒரு சிலுவையின் துண்டு இங்கே இருக்கிறத ஒன் பார்க்க முடியும். நீங்கள் நேரில் போனீங்கன்னா பார்க்கலாம். இங்கே தேவாலயத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே பூண்டி மாதா நிலையம் அப்படின்னு, அதாவது உள்ள ஃபோட்டோக்கள் கேண்டில் எல்லாமே விற்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்காவும் இங்கே இருக்குங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால பூட்டி இருக்காங்க. உள்ள பசுமையான பூச்செடிகள் நிறைய இருக்குது. விளையாட்டுக்கு ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சியாக குழந்தைகள் என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு வருவாங்க. ஸோ பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக அதை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா பறவைகள் நிறைய, புறா, கிளி, லவ் பேர்ட்ஸ் இப்படி எல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தோடு எல்லாருக்காகவும் உலக அமைதிக்காகவும் நம்ம எல்லாம் வேண்டிட்டு மன அமைதியோடு வெளியில் வரோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இருக்கும். இதே போல் அடுத்து ஒரு நல்ல இடத்த நம்ம உங்களுக்காக சுற்றி காட்டுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இதே போல் உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு நல்ல அழகான இடம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அடுத்த முறை உங்கள் ஊருக்கும் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ஷூட் பண்ணுவோம், எடுத்து அதை ஒளிபரப்பு செய்வோம். நன்றி, வாழ்க வளமுடன். அன்புடன், எஸ்ஜே ஸ்டுடியோ. ஸோ இதே போல் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.